வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கப்போம். 2024 ஆகஸ்ட் 24 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. மேற்கு வங்கம் வங்கதேச பகுதியில் உருவாகி மேற்கு நோக்கி நகர்ந்த அந்த காற்று சுழற்சி உத்தரப்பிரதேசத்தில் முத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் மேற்கு நோக்கி நகர்கிறது. வரக்கூடிய 27ஆம் தேதி வாக்கிலே அது குஜராத் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பாகிஸ்தான் பகுதி மற்றும் 28, 29 தேதிகளில் அரபிக்கடலோட பாகிஸ்தான் எல்லையோரம் வழியாக ஈரான் எல்லையோரம் வழியாக ஓமன் வளைகுடா பகுதியை நோக்கி நகரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதனிடையே 27ஆம் தேதி 28ஆம் தேதி வாக்கில் அது அரபிக்கடலோட வடக்கு முனைக்கு செல்லக்கூடிய நிலையில் புதிய காற்று சுழற்சியும் வங்கக்கடலில் 27ஆம் தேதி வளிமண்டல சுழற்சியாக உருவாகி 28, 29, 30, 31 ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா கடலோரம் வந்தடையும். இதனால் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இருந்தாலும் வடக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு நிகழ்வு இருக்கிற காரணத்தினால காற்றை கொஞ்சம் திசை மாறி வைத்திருக்கோம். ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர பிரதேசத்தில் உருவாகிறதுனால அது கோவா மகாராஷ்டிரா கர்நாடகாவின் வடக்கு பகுதி வழியாக தான் கூடுதல் காற்று பயணிக்கும். ஆகவே அரபிக்கடலின் வடக்கு பகுதியை நோக்கியும் மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதியை நோக்கியும் காற்று திசையமாக இருக்கும்போது கொஞ்சம் தமிழ்நாட்டை நோக்கி காற்று வரும்னோ. அதனால் மாத இறுதி நாட்கள் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பிடிப்பு கொஞ்சம் தீவிரமடையும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதற்கு முன்பு என்ன வானிலை அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இன்றைக்கு மாலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் நம்ம பொள்ளாச்சி பகுதியிலேயே இன்றைக்கு மழை பொழிவு கொடுத்துருக்கிறது. பொள்ளாச்சி கிழக்கு மற்றும் பொள்ளாச்சி குடிமங்கலம் சாலை பகுதிகள் ஒரு சில இடங்களில், ஒரு சில இடம்தான். அதே போல் ஆர்வேலூர் போன்ற பகுதிகளில் தூறல் மழை. அப்பாஜி கொண்டிருந்ததில் ஒரு 15 நிமிடம் லேசான மழை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் மறைக்கு பகுதி கிழக்கு பகுதி மேட்டூரை ஒட்டிய பகுதியில் தொடங்கிய மழை, பிறகு அப்படியே தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மிடி பகுதிகளிலையும் ஊத்தங்கரை பகுதிகளிலையும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது ஒரு சில இடங்களில். அந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே வட உள் மாவட்டங்களில் 24ஆம் தேதியிலிருந்து நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் தீவிரமாகவே கொஞ்சம் பெய்கிறது. ஆக இதனை பார்க்கும் பொழுது என்னென்னா தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கிறது. அதாவது அரபிக்கடலோட மகாராஷ்டிர கரையோரத்தை நோக்கி பயணித்து கொண்டிருந்த அந்த காற்று அது செயலிழந்ததன் காரணமாக கேரளா வழியாக திசை மாறி இருக்கிறது. அது கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்தது ஏற்கனவே மும்பை அருகே, இருந்தாலும் அது இருக்கிறது, இன்னும் மழைப்பிடிப்பு கொடுக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் காற்று கேரளா வழியாகவும் நுழைகிறது. இதனால் வெப்பசலன இடிமழை பொழிவு மரங்களால், கிழக்கு காற்று வல்ல மரங்களால் குளிர்விக்கப்பட்டு வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை கல்வராயன் மலை மரங்களால் குளிர்விக்கப்பட்டு, அதே போல் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏலகிரி மலை, இந்த ஜவ்வாது மலை இந்த பகுதிகளாலும் ஏற்காட்டில் கூட வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு சில இடங்களில் மரங்களை, நேற்றுக்கு அதே போல தான் மதுரை மாவட்டம் சாத்தியார், அதே போல தான் அந்த மரங்களால் குளிர்விக்கப்பட்ட ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும். பெரிய அளவில் இருக்காது. டெல்டா மாவட்டங்களோட தூரலுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட கும்பகோணம் மற்றும் திருவாரூர் இடைப்பட்ட பகுதியில் குடவாசலில் லேசான மிதமான மழை, லேசான மழை பெய்கிறது. இப்படி ஆங்காங்கே இருக்கத்தான் செய்யும். பரவலாக இருக்காது, பெரிய அளவிலே மழை இருக்காது. இப்போது 24 இன்னைக்கு 25, 26 தேதிகளில் வடவுள் மாவட்டங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும் பரப்பு. சென்னை திருவள்ளூருக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் உறுதி இல்லை, பரவலாக பெய்யாது. அதாவது உங்களுக்கு மழை கண்டிப்பாக பொழியும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது, ஆனால் வாய்ப்பு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் பெய்யாது. உலர்த்துகிறார்கள் என்றால் அவர்கள் முன்னெச்சரிக்கை தேவையை தவிர மழையை எதிர்நோக்கி எந்த பணியும் இப்போ செய்யக்கூடாது. மழை பெய்துவிடும் என்று முழு நம்பிக்கையுடன் இருக்கக்கூடாது, அது ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆகவே ஒரு சில இடங்களில் மழை பொழியும், அது எந்த இடத்துல வேணாலும் பொழியலாம். பெரும்பாலும் மரங்களால் மலைகளில் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுத்த காற்றை பெரும்பாலும் வட உள் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும். கணவாய் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இருக்கும், காற்று பகுதிக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. 27ஆம் தேதி 28ஆம் தேதி வாக்கில் வடகடல் ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வட உள் மாவட்டங்களில் கொஞ்சம் பரவல் கூடுதலாகி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 28, 29, 30, 31 தேதியில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகி அப்படியே தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பிடிப்பு மாலை இரவில் கொடுக்க தொடங்கும். ஆனால் எதுவுமே
பெரிய அளவிலே கன மிக கன மழை பொழிவு பாதிக்க மழை பொழிவு இதற்கெல்லாம் இப்பொழுதைக்கு வாய்ப்பில்லை. ஆங்காங்கே ஆங்காங்கே இந்த மாத இறுதி வரை மழை இருக்கும். மாத இறுதியில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்குது. மாத இறுதி நாட்களில் 29 மேலே 30-31 என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் குறைவான பரப்பு தான் இருக்கும். டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே இருக்கும் மாத இறுதியில். மத்திய மாவட்டங்கள் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தெரியுது. மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இருக்கும் மாத இறுதி தான். ஆக ஒரு சில இடங்களில் மழை இருக்குங்க என்னையிலேருந்து. அந்த மழை பொழிவு 26 கொஞ்சம் கூடும். மாத இறுதியில் கொஞ்சம் பரவலாகும். எல்லாமே மாலை இரவு மழை தான். மேற்கு தொடர்ச்சி மலையில் இப்போ இன்றைக்கு ஒரு சில இடங்களில் பெய்திருக்குது, ஆனால் அது நாளைக்கும் இருக்கும். மாத இறுதியில் கொஞ்சம் தீவிரமடையும். இப்போது வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த நிகழ்வு பாகிஸ்தான் வழியாக கராச்சி வழியாக அப்படியே அரபிக்கடலில் இறங்கி ஓமன் போக போகிற நிலையில் அடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் வந்து விசாகப்பட்டினத்துக்கு வடக்கே தான் உருவாக போகுது அந்த நிகழ்வு. ஸ்ரீகாக்குளம் விஜயநகரம் மற்றும் பூரி பாரதீப் அப்படியே பாலாசூர் வரைக்கும் அது. ஆனால் அந்த நிகழ்வு இன்னும் கொஞ்சம் தெற்கே அமைய வாய்ப்பு ஏற்படும் பட்சத்தில் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் தீவிரமடையும். பொறுத்திருந்து பார்ப்போம். அது ஒரு வாய்ப்பு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் இறங்காமல் பாகிஸ்தானுக்குள்ளே போய் அப்படியே செயலெழுந்து போச்சுன்னு வச்சுங்களேன். அந்த சிஸ்டம் அரபிக்கடல் நோக்கி அந்த காற்று போகாது. வடக்கு அரபிக்கடல் நோக்கி காற்று போகாது. கொஞ்சம் காற்று கூடுதலான காற்று அரபிக்கடல் மாநிலங்கள் வழியாக நுழையும். அப்போ கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை கூடும். நடக்க போவது என்ன இவையெல்லாம் நம்ம வந்து உற்று நோக்க வேண்டியிருக்கு. ஆகவே மழை இப்பொழுதுள்ள ஆய்வறிக்கைப்படி மாத இறுதியில் ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும். வெப்பசலன இடிமழை பொழிவு கூட மாலை இரவில் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் இருக்கும், பெரிய அளவில் இருக்காது. வடகடலோர வடவுள் மாவட்டங்களில் இன்றிலிருந்து ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே இருக்கும். 26, 27, 28 தேதிகளில் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் இருக்காது, பரவலாக இருக்காது, ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தின் பின்பகுதி 2வது, 3வது, 4வது வாரத்தில் ஆந்திர பிரதேச வடக்கு பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு. நிச்சயமாக அக்டோபர் முதல் மற்றும் 2வது வாரத்தில் மிக தீவிரமான ஒரு தென்மேற்கு பருவமழையை நிறைவடையும் நேரத்தில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ அரபிக்கடலோட வெப்பம் பார்த்தீங்கன்னா 28-29 தான் இருக்குது. 30 இல்லை அரபிக்கடலில். ஆனால் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அரபிக்கடலுக்கு தெற்கே, அதாவது மாலத்தீவிற்கு தெற்கே உள்ள பகுதிகளில் 30 இருக்குது. ஆனால் மாலத்தீவிற்கு வடக்கே உள்ளலாம் 29 தான் இருக்குது. அதே நேரத்தில் வங்கக்கடலில் இலங்கை தமிழ்நாட்டை ஒட்டியே 30 அந்தமான் பகுதியிலையும் 30 கல்கட்டா ஒட்டி மட்டும்தான் 29-29 இருக்குது. ஆனால் அதுக்கு தெற்கே எல்லாமே 30 இருக்குது. ஒட்டுமொத்த வங்கக்கடல் பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் 30. அதே போல் தென்சீன கடற்பகுதி 30-31 சில இடங்களில் இருக்குது. பிலிப்பைன்ஸை ஒட்டி 31 இருக்குது. பசிபிக் பெருங்கடல் ஆசியா ஒட்டியெல்லாம் 30, சில இடங்களில் 31. ஆகவே இந்த 30-31 எல்லாம் இருக்கிறதுனால இன்னும் வரக்கூடிய நாளில் சூரியன் குத்துக்கதிர் வந்திருக்கிற காரணத்தினால இன்னும் கொஞ்சம் வெப்பம் உயரும் என்பதனால் வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தென்மேற்கு பருவமழை இன்னும் இருக்கிறது. அக்டோபர் 10, 12, 13 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. வெப்பசலன இடிமழை பொழிவு மீண்டும் உங்களுக்கு புரியவில்லை என்றால் ஒரு முறை கேட்டு பயன்பெறுக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்த லாபமுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.